தமிழ் எழுத்து கூட்டி படித்தல் பயிற்சி பாடம் 7. ஓகேம்மா, லெசன் நம்பர் 7 பிராக்டீஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆ கரெக்ட். காயின் நாயும் கண்ணம். ஓகே, கண்ணம் அப்படின்னா சீக்ல இருக்கும், ஐஸ் இல்ல சீக். ஆமா, சீக் இந்த இந்த ஏரியாவோட பேரு தான் கண்ணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, அங்கதான். ஓகே, நம்பர் 2 பாருங்க. கா இன் தா இன் கந்தன். ஓகேம்மா, கந்தன் அப்படின்னா சிலருக்கு பேர் வைப்பாங்க கந்தன் அப்படின்னு. அதே மாதிரி கடவுளோட பேர், முருகரோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் நாம? கந்தன், கந்தன். ஓகே ஓகேம்மா, ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, நான் சொல்றத லிசன் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ரிப்பீட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, நம்பர் 3 பாருங்க. கா இ ப இல் கப்பல். கா இ ப இல் கப்பல். கா இ ப இல் கப்பல். கப்பல் போனீங்க? க்ரூஸ்ல போயிருக்கேன். அப்படியா? ரொம்ப ஃபாஸ்டா போகும்ல அது? ஆமா. ஓகே, நம்பர் 4. கா இம் பா இம் கம்பம். கா இம் பா இம் கம்பம். கா இம் பா இம் கம்பம். கம்பம் அப்படின்னா போல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இது எலக்ட்ரிசிட்டி போல்னு சொல்லுவோம் இல்லையா நாம? இதுல தானே லைன் எல்லாம் வரும். இந்த வயர் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்காக வைப்பாங்க இல்லையா, இதுக்கு பேரு தான் தமிழ்ல கம்பம் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல போல். தெரியுமா ஜீவனாக்கு? தெரியுமா கம்பம்னா என்னன்ட்டு? ஓகே ஓகேம்மா, நம்பர் 5 பாருங்க. கா இம் மா இல் கம்மல். கா இம் மா இல் கம்மல். கரெக்ட், டைரக்ஷன் கரெக்டா சொல்லிட்டாங்க. இங்க பாத்தீங்களா இயரிங்ஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் இந்த மாதிரி போடுவாங்க. சிலர் ஜிம்மிக்கு கம்மல் வாங்கல்ல தோடு, யார் போட்டிருக்கீங்க தோடு? ஓகே சூப்பர். நம்பர் 6. கா மா இல் கமல். ஆமா, சிலருக்கு கமல் அப்படின்னு ஒரு பேர் வைப்பாங்க, கேரக்டரோட பேரா? ஓகே ஓகே. நம்பர் 7 பாருங்க. கா இட் டா இம் கட்டம். கா இட் டா இம் கட்டம். என்ன சொல்லுவோம்? ட்ரையாங்கிள் இல்ல, ரெக்டாங்கிள். மூணு ஆங்கிள் மட்டும் இருந்தாதான் ட்ரையாங்கிள். சரி ஓகே, நாம அந்த ஷேப் சம்பந்தமா படிக்கும் போது கத்துக்கலாம் இதெல்லாம். நம்பர் 8.
ஓகே ஓகே நம்பர் 8 பாருங்க கா டா இன் கடன் கா டா இன் கடன் ஸ்பெல் பண்றது கரெக்டா ஸ்பெல் பண்ணனும் கா டா இன் கடன் கா டா இன் கடன் அப்படினா டெப்ட் இல்லனா லோன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஸ்கூல்ல கூட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெஸ்ட் ஏதாச்சும் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே உங்ககிட்ட பேப்பர் இல்லைனா நீங்க பக்கத்துல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணுவீங்க கடனா வாங்கிக்குவீங்க இல்ல திருப்பி நாளைக்கா தரேன் கொடுறான்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு பேரும் கடன் அப்படின்னு சொல்லுவோம் கடனா வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுத்துருவோம் அவங்க கிட்ட ஆமா பணமா இருந்தா அது லோன்னு சொல்லுவோம் ஓகே நம்பர் 9 கா டா இல் கடல் கடல் கா டா இல் கடல் கடல் அப்படின்னா என்னது சி ஈவினிங் டைம்ல சீக்கு போனா சூப்பரா இருக்கும்ல காத்து சில்லுன்னு வரும்ல யார் யாருக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இந்த இடத்துல போய் நடக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அப்படியே தண்ணி வந்து வந்து டச் பண்ணிட்டு போகும்ல ஓகே ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடணும் குமரேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம் ஓகே நம்பர் 10 கா ரா கா இம் கரகம் இதுக்கு பேர் தான் வந்து கரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபோக் டான்ஸ் சாமி தேரா தேர் இல்லம்மா இது சாமி ஊர்வலம் இதெல்லாம் வரும்போது தலையில அந்த கரகம்னு சொல்லுவாங்க இதை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவாங்க இந்த டான்ஸுக்கு பேரு ஃபோக் டான்ஸ்னு அர்த்தம் தலையில வைக்கிற இதுக்கு பேரு கரகம் அப்படின்னு அர்த்தம் நீங்க இது மாதிரி டான்ஸ் பாத்துருக்கீங்களா கரகாட்டம் யார் யார் பாத்துருக்கீங்க கரகம் ஆட்டம் யார் யாருக்கு தெரியும் கை தூக்குங்க ஓ ரக்ஷன் பாத்துருக்காங்க ஸ்ரீநித் பாத்துருக்காங்க சொல்லுமா டிவில பாத்துருக்கீங்களா ஃபோக் டான்ஸ் ஓகே எங்க போனீங்க கடலுக்கா ஓகேம்மா ஓகே சரி சரி நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா ஜாலியா விளையாடிட்டு இருக்கலாம் ஓகே ஆனா ரொம்ப உப்பா இருக்கும்ல தண்ணி வாட்டர் ரொம்ப சால்ட்டியா இருக்கும்ல ஆமா ஓகே நம்பர் ஃப்ரெஷ்ஷா இருக்காது வாட்டர் ஒரு மாதிரி சால்ட்டியா இருக்கும் ஓகே நம்பர் 11 கா ரா இம் கரம் கோஷிகா பொறுமையா கூட படிங்க கோஷிகா ஆனா கரெக்டா படிக்கணும் கா ரா இம் கரம் அது மாதிரி ஒவ்வொரு லெட்டரா சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மனசுல பதியும் கோஷிகா நீங்க மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க படிக்க படிக்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கரம் அப்படின்னா கைன்னு சொல்லலாம் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆமா கைன்னு சொல்லலாம் கரம் எந்த கை வேணாலும் ரெண்டுமே கை தான் ஆமா ஓகே நம்பர் 12 கா இல் கல் ஆமா கல்லுன்னா ராக்குன்னு சொல்லலாம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அது ராக்குன்னு சொல்லுவோம் குட்டியா இருந்துச்சுன்னா அது ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே
ரோட்ல நிறைய கல் இருக்கும்ல, பாத்துருப்பீங்க நீங்களுமே. இப்ப டெஸ்ட் வச்சிடலாம். ரக்ஷன் நீங்க படிங்க. ரக்ஷன் பாருங்க ரக்ஷன் கப்பல் கம்பம் கம்மல் அமர் படிக்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கண்ணம் கண்டன் கப்பல் கம்பம் தெரியல, நான் மட்டும் ஸ்பெல் பண்ணிட்டு சொல்லுங்க. காயமல் கம்மல். ஓகே 6. கமல் கட்டம் கட்ட கண்டன் கடன் கட்ட கடல். ஓகே கரகம் கரம் கல். ஓகே மரக்ஷன் சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்து தஷ்வந்த் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க தஷ்வந்த். ஓகே சொல்றேன். நம்பர் 6 சொல்லுங்க. கம்மல். 7. கம்மல் கட்டம் கடன் கடல். ஓகே கரகம். 11. கரம் லாஸ்ட் 1 கல். ஓகே குமரேஸ்வரன் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. படிங்க குமரேஸ்வரன். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன? ஓகே கா இன் தா இன் கண்டன். ஓகே கா இ பா இ கல். ஓகே கா இன் பா இன் கண்டம். ஓகே கா இ மா இ கண்டல். ஓகே குமரேஸ் நீங்களும் அழகா சொல்லிட்டீங்க, வெரி குட்.